வேப்பம்பூ ரசம் செய்வது எப்படி என பார்க்கலாம். இந்த வேப்பம்பூ ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: புளி எலுமிச்சம்பழ அளவு, மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 கட்டு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 3, வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, தக்காளி 2 பிசைந்து கரைத்தது, கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், வேப்பம்பூ 1 ஸ்பூன் வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கறிவேப்பிலை மிளகு ஜீரகம் அரைத்து தாளித்து அதில் வெந்தய பொடி பெருங்காயம் போட்டு புளி தண்ணீரையும் ஊற்றவும். அதனுடன் உப்பு கரைத்த தக்காளி இவற்றை போட்டு நுரை ததம்பி வரும்போது அடுப்பை நிறுத்தவும். நிறுத்தும் முன் கொத்தமல்லி வேப்பம்பூவை லேசாக வறுத்து இதனுடன் சேர்த்து இறக்கவும். சுவையான மருத்துவ குணம் நிறைந்த வேப்பம்பூ ரசம் தயார். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.